அட நீ வேறமா, அது பைசாக்காரர் கிணறு இறங்க யாரும் முடியாது, வேலை தொந்தரவு பண்ணிட்டு போமா. நிரஞ்சகத்தோட இருக்க வேண்டியவன் இப்ப நிரந்தரமாவே வெறுங்கத்தோட இருக்க போறப்போ கையெடுத்து கும்பிடுற நீங்க தெய்வம், இனி வாழ்நாள் முழுக்க உங்களை மறக்க மாட்டேன். நாயகரா தெய்வம், உன் பொண்டாட்டி தான், அவளை கையெடுத்து கும்பிடு. அண்ணே என்ன இதுல அடுத்தவன் குடும்பத்தை சேர்த்து வைக்க வந்துட்டான். அந்த மொடா குடிகாரனை காப்பாத்தி அவன் பொண்டாட்டியோட எல்லாம் சேர்த்து வச்சுட்டான். இந்த கூடு கட்டவனே குடும்பம் நடத்த முடியாம ஒட்டத்தில படுத்து கிடக்கா. இதுல இன்னொரு குடும்பத்தை கூட்டி வச்சு புத்திமதி வர சொல்லியிருக்கான். அட என்னையா வரவளன்னு பேசிக்கிட்டு தராதரம் இல்லாதவன் எல்லாம் தாலியை பத்தி பேச ஆரம்பிச்சான். அதுவும் சரிதான். அட நமக்கு வேட்டி கட்டவே வெக்கமா இருக்கியா. ஏலே நாம இருக்கிற வெக்கப்படணும். அவன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா அவன் வீரத்தை அவன் பொண்டாட்டி ராசாத்தி கிட்ட காட்டு சொல்லு பாப்போம். செருப்பால அடிச்ச மாதிரி சரியா சொன்னீங்க. வர்றது சோழையம்மா மாதிரி இருக்கு. ஆனா நம்ம சோழாகாரமா என்னம்மா பாட்டெல்லாம் கழுவிட்டு வரீங்களா? கழுவினாதே உங்களை அனுப்புவாங்க. ஆமா, காலையில ஒப்பாவும் அத்தையும் வந்திருந்தாங்களா? கோலி சோடா கணக்கா வெடிச்சிங்களா? நீங்க ஒண்ணு சேர்ந்துட மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசை தான் ஆளாளுக்கு முயற்சி பண்றோம். எங்க அது ஒரு காலமா நடக்காது. வேதாளம் மறுபடியும் முருகன் மரத்துல ஏறிச்சு. இந்த வேதாளம் எப்ப ஏறுதுன்னு தெரியல, எப்ப இறங்குதுன்னு தெரியல. என்னோட படிப்புக்கும் என்னோட குணத்துக்கும் எப்படி எப்படியோ வழக்கமையன்னு நினைச்சேன். எனக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கை. என் மொழிக்கும் என் உயரத்துக்கு ஏத்த மாதிரி பொண்ணுக்கு என்ன கிடைக்குமா? அந்த மாதிரி நீ சொல்றது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாதுமா? அழகா பாக்காதுமா? அன்ப கவனி. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அழகையும் அந்தஸ்தையும் எதிர்பார்க்கல, மனிதாபிமானத்தை. எனக்கு புருஷன் அவரவன் மனுஷன் அவாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ சொல்றத பார்த்தா ஆதித்யனா மனுஷனிட்டே சேர்த்துக்கலையா? தபருமா பழைய டயலாக இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன், ஆதித்யன் ஒரு பலாப்பழம் மாதிரி, பாக்குறதுக்கு மேல முள்ளா தெரியவானே தவிர உள்ள அறுத்து பார்த்தா சொல்லலாம் கிடைக்குமா? நீங்க ஆயிரம் காரணம் சொன்னாலும் அதை ஏத்துக்க தயாரா இல்ல. இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்? இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர மாட்டோம். நான் வரேன். என்னடா அந்த பொண்ணு பலாப்பழத்தை உரிச்சு காமிச்சா கூட பார்க்க மாட்டேங்குது. இதுக்கு புரிய வைக்கலாம் என்ன? ஆதித்தனுக்கு புரிய வச்சிட்டும்ல. என்னடா வாசல்ல வழிமறிச்சிருக்கேன் பாக்குறீங்களா? இத பாருங்க, உங்க அறையில உலக்கைய வச்சு உங்களுக்கு எனக்கு இதான் வேலைன்னு சொல்லிட்டீங்க. உங்க பேச்சை என்னால மீற முடியல, அந்த உலக்கைய தாண்டி உள்ள வரவும் முடியல. ஆத்திரத்தை நான் கட்ட தாலியை கை தெரிஞ்சிட்டு போங்க, அது ஒரு விதம். இல்ல அவசரத்துல செஞ்சுட்டா பாவம் மன்னிச்சு விட்டுடுவோன்னு குடும்பம் நடத்துங்க, அது இன்னொரு விதம். இந்த ரெண்டுமே இல்லாம கொஞ்சம் நில்லுங்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேன், நீங்க அவசரப்பட வேண்டாம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இது நம்ம ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்காக நாள் குறிச்ச பேப்பர் இல்ல. இது வேற ஊர்ல தங்க போற விலாசம். இந்த ஊர் என்ன புரிஞ்சுக்கிறோம் இல்லையோ, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன தேடக்கூடாது இல்லையா? அதுக்குதான் இதை வாங்கிக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, உங்க நல்லதுக்குதான்.
என்னமா இந்த நடு ராத்திரியில நந்தி மாதிரி வந்து நிக்கிறேனே பாக்குறியா? இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கேன்னு கேட்டப்போ முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டேன்னு சொன்ன. பெட்டி படிக்கையோட இந்த ஊரை விட்டே போயிட்டு வாயா வீட்டே ஆயிட போறியா? அது முட்டாள்தனம் இல்ல? உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டவனுக்கும் உன்னை பெத்தவனுக்கும் புத்தி வரணும்னு இந்த சமுதாயத்துக்காக இந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டினா அதுதாமா புத்திசாலித்தனம். அசோக வனத்துல சிறப்பட்டதுனாலதான் ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, சுயோதன சபையில அவமானப்பட்டதுனாலதான் மகாபாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை, இந்த தாலியை கட்டினவ மூலம் அடிமைப்பட்டதுனால இந்த வீட்டுல இருந்தாதா இந்த கிராமத்துல எனக்கு பெருமைன்னு சத்தியமா நான் சொல்லலமா? இத பாருமா, குழம்பின குட்டையில முகம் தெளிவா தெரியாது, அதே போல குழப்பமான உள்ளத்துல நியாயம் தெளிவா தெரியாது. இதுக்கு மேல நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் வரேன். நல்லா இருக்கியாமா? உள்ள வாங்கம்மா. இந்தாமா, நான் கேள்விப்பட்டேன் ராசாத்தி. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா ஆண்டவனை பத்தி நாம நினைக்கவே மாட்டோம். நாம நினைக்காத நடந்தாதான் ஆண்டவனுடைய நினைப்பே நமக்கு வரும். ராசாத்தி, நீ உன்னை பத்தி மாத்திரம் நினைக்க கூடாதம்மா. உன் வயத்துல வளர்ற கருவோட நினப்புதான் இனி உனக்கு இருக்கணும். ஒரு பொண்ணு தாய்மை அடைஞ்சா அவ தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அந்த முதல் கருவையே நீ கலைக்க பாத்தியே, அது மகா பாவம்மா. இந்த பாக்கியம் உனக்கு உடனே கிடைச்சது பெரிய அதிர்ஷ்டம்மா. ஏன்னா சிலருக்கு தள்ளி கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமலே போகலாம். என்ன எடுத்துக்கையே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவே இல்லை. ராசாத்தி, நீ வாயும் வயிறுமா இருக்க, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. நல்ல வேலை அந்த மருத்து வச்சு உன் கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கல. கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த புண்ணியவதி நல்லா இருக்கணுமா. வர இருங்கம்மா. உங்களை எடுத்துட்டு பேசல தம்பி. மருத்து வச்சு அவ கருவை கலைக்கிறதுக்கு மருந்து கொடுக்கலங்கிற விஷயம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் சொல்லிட்டேன்ப்பா அவகிட்ட. அவ எங்கயோ போறா, நீ போய் பாரு. மேடம், நீங்க சொல்றத பார்த்தா இப்ப நீங்க 4 மாசத்துக்கு மேல கர்ப்பமா இருக்கீங்க. இந்த நிலைமையில கருவை கலைக்க முடியாது. அதுவும் இந்த ஸ்டேஜில் அபார்ஷன் பண்றது ரொம்ப தப்பு. அதையும் மீறி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்க உயிருக்கு தான் ஆபத்து. ஒரு ஆளுக்கு எப்படி போர்க்களம்னு சொல்லுவாங்களோ அப்படிதான் ஒரு பொண்ணுக்கு பிரசவ காலமும். ஆமாண்ணா, இது 4வது மாசம், இனிமே கருவை கலைக்க முடியாது. அப்படி ஏதாவது பண்ணா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு ராசாத்தி கிட்ட டாக்டர் அம்மா சொன்னது நான் கேட்டேன்னு. இந்த பௌர்ணமியில அம்பாளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஆத்தங்கரைகளை வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க. அதோட இந்த விஷயத்த தமுக்கு போட்டு சுத்துப்பட்டு எல்லா கிராமத்துக்கும் சொல்லி விடணுமையா? இருங்க இருங்க, என்ன அவசரம்? உட்காருங்க. மங்களா, தாகத்துக்கு எல்லாருக்கும் மோர் கொடுமா. சரிங்க. எங்க விசாமா, நம்ம ராசாத்துக்கு இது 8வது மாசம். அவ யாரு கூடடே பேசிருக்கா? மடியில சுமந்து வந்திருந்தா மாச கணக்கு தெரிஞ்சிருக்கும். ஏங்கா, அப்பா மேலதான் கோபம். எடுத்து வளர்த்த ஆளாக்குன அத்தை என்னானா? பின்னடி மாமியாரும் பெரியவோ, மருமகனும் பெரியவோ, தானே யார் இறக்கி வைக்கிறாங்க கதையா இல்ல இருக்கு? என்னடி சொல்ற? பின்ன என்ன,
சீமந்த பண்ண ஆள் இல்ல, என்ன எடுக்கிறோமோ அதை தர இருக்க முடியும். மாதாபிதா பண்ணது மக்களுக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? மாசம் ஆகுது, வளகாப்பு பண்ணணும், தலைச்சம்பிள்ளை பெத்து கொடுக்க போறவ, இந்த விசேஷத்தை முறையா செய்யணும், அதுக்கு நீ தான். ஆமாம் பெருசு, உன் பொண்ணுக்கு எந்த நல்ல காரியத்தையும் நான் முறையா செய்யல, இதையாவது முறையா செய்யறேன். நான் என்ன பண்ண சொல்லு பெருசு? உன் சக்திக்கு தகுந்த மாதிரி செஞ்சா போதும். என்ன ஒரு பட்டுப்படம் எடுக்கணும், கிராமத்துல தெரிஞ்ச நாள் கட்டுக்கழுத்திங்களை கூப்பிட்டு நலுங்கு வைக்கணும், அப்படியே போறவங்களுக்கு தாமதம் கொடுத்து அனுப்பணும், அவ்வளவுதான். இவ்வளவுதானே பெருசு? இதை கூட செய்யாட்டி நான் உழைச்சி சம்பாதிக்க என்ன பிரயோஜனம்? ஆமா, இந்த வளகாப்ப எங்க வச்சுக்கணும்? உங்க வீட்டுல? எங்க வீட்லயா? என் வீட்டுல வச்சுட்டா ராசாத்தி வரமாட்டா, அவ இருக்கிற உன் வீட்டுல வச்சுக்கிட்டா நாங்க வர்றத விரும்ப மாட்டா. தான் குழப்பமா இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு பெருசு? இந்த பொறுப்பு எல்லாம் உன் தங்கச்சி கிட்ட விட்டுடு, எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கோங்க. அப்ப நான் வரேன்ப்பா. என்னடாடி அந்த ஆதித்யனை கொல்றதுக்கு 4 லட்சம் பாத்துட்டு இருக்கீங்க? அவனை வெட்டி போட்டா கூட தட்டி கேட்க நாதி கிடையாது. அப்படி செஞ்சோம்னா அவனுடைய பழைய பகையாளியான நம்ம மேல் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும். ஆனா அவனை அவன் ஊர்லயே தீர்த்து கட்டிட்டோம்னா அவனை வெறுக்கிற மக்கள் தான் அவனை கொண்டுட்டாங்கன்னு எல்லாரும் நம்புவாங்க. என்னடா சொல்றீங்க? வர சித்ரா பௌர்ணமிக்கு பசுமாத்தூர் மக்கள் எல்லாம் ஆத்தங்கரைக்கு குடும்பத்தோட போயிருவாங்க. ஆனா ஆதித்யனும் புள்ளத்தாட்சியா இருக்கிற அவன் பொண்டாட்டியும் பிரிஞ்சு வாழ்றதுனால அங்க போக மாட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நாம ஆதித்யனை தீர்த்து கட்டிடணும். இதுதான் அவனுக்கு கடைசி பௌர்ணமி. வாங்க நீ இங்க எதுக்கடா கூட்டிட்டு வர? வாங்க நீ சொல்ற. இத வந்துட்டா. என்னத்தை ராசாத்தி? இந்த புடவை கட்டிக்கிட்டு வந்து மனையில உட்காருமா? எதுக்குப்ப? உனக்கு நலங்கு வச்சு வளகாப்பு பண்ணணும். அக்க கோவப்படாதமா, தலைச்சம் பிள்ளைய பெத்துக்க போறவ. பெரியவங்க நாங்க முறைப்படி நடத்த வேண்டிய நல்ல காரியம். இதுக்காக கிராமத்து கட்டுக்கழுத்துங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். ராசாத்தி, நடந்த நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா முடியுமா? இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னு நீ தான் நினைச்சு பாத்தியா, இல்ல உங்க அத்தையும் அப்பாவும் தான் எதிர்பார்த்தாங்களா? ஆமாமா, பரிசைய நினைச்சு வேதனைப்படாம நாளைக்கு பிறக்க போற அந்த பச்சை மண்ணுக்காவது உன் மனசை மாத்திக்க கூடாதா? இல்ல எத்தனை நாளைக்குதான் இப்படி வைராகியத்தோட இருக்க போற? நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, இந்த உடம்பு விறகுல எரியற வரைக்கும் வைராகியம் என்ன விட்டு போகாது. ராசாத்தி, வாயும் வயிறுமா இருக்கிற உங்ககிட்ட இந்த மாதிரி அபசகரமான வார்த்தையில வரக்கூடாதுமா? இந்த வளகாப்பியாவது முறைப்படி நடத்தணும்னு உங்க அப்பா ஆசைப்படுறாரு. 3 மாசம் தாலி பிரிச்சு கோக்கணுங்கிற முறை இருக்கே, அதை ஒழுங்கா செஞ்சீங்களா? இல்ல 5 மாசம் பூ முடிக்கணுங்கிற முறை இருக்கே, அதைத்தான் ஒழுங்கா செஞ்சீங்களா? இல்ல இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தனா? சுப முகூர்த்தமா முறையா நடக்கல, சாந்தி முகூர்த்தமா முறையா நடக்கல, இதுல சீமந்த முகூர்த்தம் மட்டும் என்ன வாழ்த்து? தயவு செஞ்சு நேரம் கட்டாயப்படுத்தாதீங்க. ராசாத்தி, குடும்பத்துல பொண்ணா பிறக்கிறவ, பெத்தவங்களோட முழங்கால் அளவு வளர்ந்துட்டாவே பொண்ணோட தோல் அளவுக்கு சீர் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா கழுத்து அளவுக்கு கடனை தானே சேர்த்து வச்சிருக்காரு. இத கழுத்துல சுமக்கிறதுக்கும் இத வயத்துல சுமக்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு.
ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன்னுடைய நினைவை இந்த மண்ணில எதையாவது விட்டுட்டு போவாங்க. அதனால தான் இதை நான் சுமந்துட்டு இருக்கேன். இது என்னுடைய நினைவு சின்னம். அம்மா, எனக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா நான் இறந்த பிறகு என்ன சுமக்க நாலு பேர் வந்தா அதுவே போதும். நான் வரேன். அண்ணி, கொண்டு வந்த பலகாரம் பழத்தையெல்லாம் திட்டி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க. அதை யார் வேணாலும் பங்கு போட்டுக்கலாம். ஆனா இந்த பட்டுப்புடவை வளையலை யாரும் பங்கு போட்டுக்க முடியாதுன்னே. அண்ணி, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நீ நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை சொல்ல வாயெடுக்கும் போதெல்லாம் அண்ணன் என் வாயை தடுத்துட்டாருண்ணே. அண்ணி, என்னால சொல்லாம இருக்க முடியாதுண்ணே. தயவு செய்து கேளுங்கண்ணே.